கல்யாணத்து அன்னைக்கு என் அம்மாக்கு சொந்தமான வீட்டில் நானும் ஜெயகிருஷ்ணனும் கூடி வந்துட்டோம். எனக்கு சமையல் கட்டில கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு கல்யாண பொண்ணா நான் வருவேன். அது வரைக்கும் நீங்க இங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கான சந்தோஷம் மட்டும்தான். அன்னைக்கு ராத்திரி என்னை உருவாக்கினவங்க ஆசையை நிறைவேற்ற நெருப்புக்கு நடுவுல குதிச்ச சிறகு கருகி சாக போற ஈசல் தானே. பூஜை செய்யும் போது ஓமகுண்டத்துல நெருப்புல வந்த மாற்றம், என் மனசுல அப்ப வந்த சந்தேகம், அதுதான் என்னை இப்ப இங்க வர வச்சது. கர்மயோகியான என்னுடைய கர்மத்திலிருந்து போக முடியாது சண்டாளா. நீ இருக்க வேண்டிய இடம் நான் இருக்க வேண்டியது. So you die. நடுவுல
நிர்வாகம் குருவே. சிவராம், நான் இந்த மண்ணில் கால் வச்சதுமே உன்னோட பிரசன்ஸ் எனக்கு தோண ஆரம்பிச்சது. உங்களுக்கு அதுக்கான திறமை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க உருவாக்குறது நிலைநிறுத்துறது எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தீங்க, அழிக்கிறத பத்தி கத்துக் கொடுக்கவே இல்லை. அது என்னோட தர்மம் கிடையாது. நீங்க எனக்கு வேதம் கத்துக் கொடுத்தீங்க, அதர்வம் கத்துக் கொடுக்கல. அது என்னோட மதம் இல்லை சிவராம். தயவு செஞ்சு இந்த மாதிரி பூஜைகளை நிப்பாட்டு. அது எப்படி குரு? இந்த உடம்பு சாம்பல் ஆகிற வரைக்கும் ஆத்மாவை தேடணும்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நீ கத்துக்கிட்டதெல்லாம் தப்பா பயன்படுத்துற. உன்னோட செயல்கள் தவறா இருக்கு. நீ செய்யற இந்த வேலையெல்லாம் கண்டிப்பா உன்னோட அழிவுக்கு தான். எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறது என்னுடைய அழிவை தான். நாமளே அழிவை நோக்கி போறது தற்கொலைக்கு சமம். தற்கொலை பாவம்னு சாஸ்திரம் நமக்கு கத்து கொடுத்துருக்கு. அதனால நீங்க இதுல தலையிட கூடாது. நாம பிரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட பாதை திசை மாறிடுச்சு. நீங்க திசை மாத்தின பாதையில இருந்து நான் பாதையை தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க வேணும்னே மூடி வச்சிருந்த உண்மைன்ற முகம் எவ்வளவு கேவலமா இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த செயல் தான் என்னை இப்படி உருவாக்குனது. இன்னைக்கு என்னுடைய சுயநலம், அதாவது மோட்சம், அது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். இப்ப நீ எதுல இருந்து தப்பிக்க பாக்குற? ஊர்மிலாட்ட இருந்தா அப்படின்னா நான் உனக்கு உதவி பண்றேன். ஆனா நீ இப்ப சேர இந்த பூஜையெல்லாம் நிப்பாட்டணும். தீய சக்திகள் உன்னை காப்பாத்தும்னு நினைச்சு நீ செஞ்சிட்டு இருக்கிற இந்த பூஜையெல்லாம் முதல்ல நிப்பாட்டணும். வருஷக்கணக்கா பிராக்டிஸ் பண்ணி நான் உருவாக்குன இந்த திறமையெல்லாம் விட்டுட்டு நான் தனியால நிக்கணும், அப்படிதானே? சாக போறேன்னு தெரிஞ்சு பயத்துல சிரிக்கிற சிரிப்பு இது. உன் கண்ணுல எனக்கு நல்லா தெரியுது. யார் என்ன சொன்ன? போத, நிறுத்து. ஊர்மிளா கிட்ட நான் பேசுறேன். உனக்கு எதுவும் ஆகாது, பூஜாக்கும் எதுவும் ஆகாது. ஒரு நரியோட தந்திரம் தான் என்னுடைய பழைய குரு கிட்ட நான் இப்ப பாக்குறது கிடையாது. நான் இதை நிப்பாட்ட மாட்டேன். அவளுடைய சாவு அது தேவைதான். பூஜாக்குள்ள இருந்து ஊர்மிளா வெளிவர கூடாது. கர்ப்பப்பையில சாகுற குழந்தை மாதிரி ஊர்மிளா பூஜா கூட சாவா, செத்துதான் ஆகணும். அதுக்கு நீ கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் பத்தாது சிவராம். உன்னோட அழிவை நீயே வரவழைக்கிற. இப்ப உன்னை சுத்தி பறந்துட்டு இருக்கிற அந்த மரணத்தோட கழுக நான் பார்த்துட்டு இருக்கேன். சாவ முடிவு பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வரவிடாம பண்ற திறமை இந்த சிவராம எப்பயோ கத்துக்கிட்டான். என்னுடைய பலமான மூணு அணையா விளக்குகள் என் பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் நான் அமரன் தான். என்னோட சிஷ்யர்கள்லயே அதிக கெட்ட எண்ணத்தோட இருக்கிறது நீ மட்டும்தான். இன்னைக்கு நான் பார்த்த பெரிய முட்டாளும் நீ தான். சிஷ்யா, உனக்காக நான் செலவு பண்ண நேரத்தையும் காலத்தையும் நினைச்சு இப்ப வருத்தப்படுறேன். இனி ஒரு நாளை நம்ம நேருக்கு நேரா சந்திக்க மாட்டோம். Hmm.